லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியுமின்றி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேளையிலே இந்த ஹுத்பாவை கேட்பதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ரப்புல் இஸ்ஸத்துடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அதற்கு முன்னதாக அமர்ந்திருக்கக்கூடிய சௌரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், வயோதிகத்தின் காரணத்தினாலே, முதுமையின் காரணத்தினாலே சாய்ந்து உட்காருவது தவறல்ல. முன்னாடி இடம் இருக்கிறது, நமக்கு தெரியும், ஹஜீஸில் வந்திருக்கிறது. ஜும்மாவுக்கு நாம் தொழுகைக்கு வருகிறோம் என்று சொன்னால் முதல் சஃபிலே உட்கார்ந்தால் அதற்கான நன்மை கூட, இரண்டாவது சஃபிலே உட்கார்ந்தால் அதற்கான நன்மை, மூன்றாம் சஃபிலே உட்கார்ந்தால் அதற்கான நன்மை. ஆனால் நாம் இளமையாக இருக்கின்றோம், அப்படி ஒன்றும் பெரிய வயதுகம் நமக்கு ஏற்பட்டு விடவில்லை. ஆனாலும் நாம் என்ன செய்துகிறோம் அப்படின்னு சொன்னால், சுகுசுக்காக வேண்டி நாம் என்ன சொன்னால், சாய்ந்து உட்காரணுமே என்கிறக்காண்டு இடத்தை, எங்கே நமக்கு சாதகமான இடம் கிடைக்கிறதோ அங்கே போய் அமரக்குறிகளாக இருந்து கொள்கின்றோம். அன்பான சோர்வை மன்னிக்கணும், நீங்கள் இந்த இடத்துல மட்டுமல்ல, நீங்கள் எங்கே ஜும்மாவிற்கு சென்றாலும், எங்கே நீங்கள் மார்க்க விஷயங்களை கேட்பதற்காண்டி சென்றாலும், முதல் இடத்திலே பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தகுந்த மாறன் கூலியை நமக்கு வழங்குவான். ஹேர் அலம்துல்லா. அன்பாந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மூமியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையாகிறது அடுத்தவர்களுக்கு நஃபா அளிக்கக்கூடிய, மற்ற மக்களுக்கு ஃபாய்தா அளிக்கக்கூடிய, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, பயனுள்ள வாழ்க்கையாகத்தான் ஒரு மூமியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களிலே சிறந்த மனிதர் யார் தெரியுமா, யார் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வாரோ, யார் மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வாரோ, அவர்தான் உங்களிலே மிக சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு சந்தர்ப்பத்திலே கூறினார்கள், மூமின் என்றால் யார், மூமின் என்றால் யார் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே அனைத்து நலவுகளுக்கும் திறவுகளாக இருப்பாரோ, யார் அனைத்து நலவுகளுக்கும், அனைத்து ஹைர்களுக்கும், அனைத்து ஹைராத்துகளுக்கும் திறவுகளாக இருப்பாரோ, அவர்தான் மூமின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அன்பாந்த சகோதரர்கள், நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே அடுத்தவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்ததன் காரணத்தினாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நமக்கு அழகிய முன்மாதிரி அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நமக்கு அறிவுரையாக சொல்கின்றான். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னாலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி என்ற வார்த்தையை சொன்னாலே நமக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், இந்த நபி, இந்த முஹம்மது நபி அவர்கள் நமக்கு சில இபாதத்துகளை, சில வணக்க வழிபாடுகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இவர்களிடத்திலே முன்மாதிரி இருப்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். தொழுகின்றோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை எப்படி நாம் தொழுக வேண்டும், கியாமலை எப்படி நிற்க வேண்டும், கையை எங்கே கட்ட வேண்டும், தக்பீருக்காக வேண்டிய கையை எதுவரை உயர்த்த வேண்டும், ருக்கு எப்படி செய்யணும், சஜ்தா எப்படி செய்யணும் என்பது போன்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. நோன்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நோன்பு எவ்வாறு பிடிக்கணும், நோன்புடைய நேரங்களிலே நாம் எதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், இது போன்ற வணக்க வழிபாடுகளின் விஷயங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க என்பதாக நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இன்னும் அது அல்லாமல் ஒரு சில அவுராதுகள், ஒரு சில சுன்னாக்கள், நாம் மஸ்ஜித்துக்குள்ளே நுழைகிறோம் என்று சொன்னால் எந்த காலை முன்வைத்து நுழைய வேண்டும், என்ன துவாவை கூறியவராக நாம் நுழைய வேண்டும், பெஹானாக்கு போகின்றோம், கழிவறைக்கு போகின்றோம் என்று சொன்னால் நாம் எந்த காலை முன்வைத்து செல்ல வேண்டும், என்ன துவாக்களை ஓத வேண்டும், இப்படி ஒரு சில அவுராதுகளையும் சுன்னத்துகளையும் தான் இந்த நபி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதாக நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, இந்த நபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துறைகளிலும் அவன் எப்படி செயல்பட வேண்டும், எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எவ்வாறு காய் நகர்த்த வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவேதான் அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்கு ஹிட்மத் செய்வதற்காக வேண்டி ஒரு சின்ன பையன், பெரியாள்லாம் கிடையாது, சின்ன பையன் அனஸ் ரலில்லாத்துலான் சொல்லப்படக்கூடிய அவர் அந்த சமயத்தில் சிறுவர், நல்லது கெட்டது எதையுமே பெரிய அளவில் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சின்ன பையனை அவருடைய தாயார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிட்மத்துக்காக வேண்டி, பணிவிடைக்காக வேண்டி, வீட்டு வேலையை செய்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க என்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அனஸ் ரலில்லாத்துலான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டில் 10 வருடங்கள் வீட்டு வேலை செய்தாங்க. 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. ஆனால் அனஸ் ரலில்லாஹு அன்ஹு அவர்களே முன்மொழிகின்றார்கள், நான் இந்த 10 வருட காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன், வீட்டு வேலைகளை செய்தேன். சின்ன பையன் ஒரு வேலையை சொன்னம் என்று சொன்னால் நமக்கே நன்றாக தெரியும், பெரியவரிடத்திலேயே, நம்மை போன்ற, என்னை போன்ற, உங்களை போன்ற பெரிய இடத்திலே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் என்று சொன்னால் பலவிதமான தவறுகள் நம்ம இடத்துல ஏற்படும். இப்போ என்னப்பா, நான் என்ன உன்னோட சொல்கிறேன், நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்க, நான் உன்னை இதை இன்றைக்கி அனுப்ப சொன்னேன், நீ பார்த்தா அந்த தாமதப்படுத்துறியப்பா என்று நம்மை போன்ற பெரியவரிடத்திலே ஒரு காரியத்தை, ஒரு வேலையை ஒப்படைத்தால் உரிய நேரத்திலே அவ செய்யாமல் அதை தாமதப்படுத்தக்கூடியவர்களாக, அதனால் வசவு வாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அவர் சின்ன பையன், என்ன ஏதுன்னே புரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை முக்கியமான விஷயம் என்று அவங்கள்ட்ட சொன்னார்னு சொன்னால் அது முக்கியம், எந்த அளவுக்கு அது முக்கியமானது என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால் பல நேரங்களில் அவர்களிடத்தில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும், ஏற்படும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை ஒரு தடவை கூட அவர் மீது முகம் சுழித்தது இல்லை என்பதாக வேற யாரோ சொல்லலை, அந்த அனஸ் ரலில்லாஹு அவர்களே சொல்கின்றார்கள், என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வருட காலத்திலே ஒரு முறை கூட என்னை எனது முகம் சுழித்து பேசியதில்லை என்பதாக அந்த சஹாபியே வாக்குமூலம் தருகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய அண்ணன் மகனை, சின்னவர், அந்த அளவுக்கு அவர் சிறியவர் என்று சொன்னால் வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த சமயத்திலே இப்னு அப்பாஸ் ரலில்லாஹு அவங்களுடைய வயது 14. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த சமயத்திலேயே இப்னு அப்பாஸ் ரலில்லாஹு வயது 14 தான். அப்போ ஹயாத்தாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு
வரை சிறுவராக இருந்த இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு வாகனத்தில் ஏற்றியவராக எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரட்டுமா, நான் உங்களுக்கு இபுன் அப்பாஸே நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்லித்தராங்கள். என்ன விஷயங்களை சொல்லித்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை பேணினீங்க என்று சொன்னால், யாரு சின்ன பையன், அந்த சமயத்தில் 10 அல்லது 12 வயசு தான் இருக்கும், அந்த சிறுவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உள்ளத்தில் போட்டு வைக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை நீங்கள் பேணுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் பேணி நடந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னால் இருக்க காண்பீர்கள் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வை நீங்கள் பேணினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதாக சொல்கின்றார்கள். அன்பாந்த சகோதரர்களே, இந்த வார்த்தையை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வை பேணுதலனா என்ன? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கீழ்ப்பணிந்து நடக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலை எந்த இக்கட்டு உங்களுக்கு வந்தாலும் அந்த நேரத்திலே உங்களை கைவிட மாட்டால் உங்களை பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அன்பாந்த சகோதர நண்பர்களே, இதுவெல்லாம் நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அப்பட்டமாக நடந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலைகள் நமக்கு தெரியும். மார்க்கத்தை ஓரிரை கொள்கை அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி, சிலைகளை வணங்கக்கூடாது, சிலைகளுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது என்பதை அந்த மக்களிடத்திலே பட்டவர்த்தமாக போட்டு உடைத்ததன் காரணத்தினாலே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பதற்கு அந்த மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய நெருப்பை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுவதற்கு தயாராகி விட்டார்கள். இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையிலே தனக்கு முன்னால் நெருப்புனது இருக்கிறது, நெருப்பு குண்டம் தனக்கு முன்னால் இருக்கு, தூக்கி போட்டாங்க என்று சொன்னால் பொசுங்கி விடுவோம், எலும்பு கூட மிஞ்சாது, கருகி கருவாடாக போயிடுவோம் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவாகவும் தெரிகிறது. அந்த சமயத்திலே அவருடைய உள்ளத்திலே எந்த விதமான சந்தேகமும் ஏற்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை அனுப்பி உங்களுக்கு இப்ராஹிமே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி தேவை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்காண்டி வந்திருக்கின்றோம் என்பதாக மலக்குமார்கள் வந்து கேட்ட பொழுது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உதவியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கவில்லை. மாறாக என்ன வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்பதாக தான் சொன்னார். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்பதாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எந்த நெருப்பு அதனுடைய இயற்கை சுடக்கூடிய தன்மையாக இருக்குமோ, எந்த நெருப்பு அதனுடைய இயற்கை தன்மை சதையை பொசுக்கக்கூடிய தன்மையாக இருக்குமோ, அதே நெருப்பு அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணத்தினாலே பொசுக்காமல் அது என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு குளிர் தரக்கூடிய ஒரு பொருளாக ஆகிவிட்டது. அன்பாத சௌரிய நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பிலே உங்களுடைய உடலிலே 360 மூட்டுகள் இருக்கிறது. உங்களுடைய உடலிலே 360 மூட்டு இருக்கு. ஒவ்வொரு மூட்டுக்குமே நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும், ஒவ்வொரு மூட்டுக்குமே நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்ன போது சஹாபாக்கள் திகைத்தார்கள். யா ரசூலுல்லாஹ், 360 மூட்டுக்கும் நாங்கள் தான தர்மம் செய்யணும்னு சொன்னால் எங்களால் எப்படி முடியும் என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நடந்து செல்லும் பொழுது வழியில் ஏதாவது முள்ளு கிடந்தது என்று சொன்னால் அதை நகட்டி போடுறீங்க, ஏதாவது பீங்கான் கிடந்தது என்று சொன்னால் அதை நகட்டி போடுறீங்க. நீங்கள் சைக்கிளோ பைக்கிலோ, புரியுதுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் சைக்கிளோ பைக்கிலோ போகும் பொழுது ஏதாவது ஆணி கிடந்தது என்று சொன்னால் அதை நகர்த்தி போடுறீங்க, நகட்டி போடுறீங்க, ஓரமாக தூக்கி போடுறீங்க என்று சொன்னால் அதுவும் ஒரு சதக்கா என்பதாக சொன்னார்கள். அன்பாந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மூமின் தன்னுடைய வாழ்நாளிலே அனைத்து நிலைகளிலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே ஒரு சஹாபி விருந்தாளியாக வந்து அமர்ந்திருக்கின்றார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டிற்கு ஒரு சஹாபி விருந்தாளியாக வந்து அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு திருமணம் ஆகவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் திருமணம் முடிக்கலாமே என்பதாக கேட்குறாங்க. அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், நானே வந்து இது அன்றாட காட்சியாக இருக்கேன், என்ன நான் பார்க்குறதே பெரும் குதிரை கொம்பாக இருக்குது, இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி திருமணம் முடிப்பது, திருமணம் முடிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் என்னிடத்தில் இல்லை, அதற்கான எந்த விதமான ஏற்பாடும் என்னிடத்தில் இல்லை என்பதாக
அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கிறாங்க. பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்பதாக கேட்கும் பொழுது மீண்டும் அதே பதிலே இந்த சஹாபி சொல்கின்றார். பிறகு சிறு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு மூன்றாவது முறையும் கேட்கின்றார்கள், நீங்கள் திருமணம் முடித்தால் நன்றாக இருக்குமே, நீங்கள் திருமணம் முடிக்கலாம் என்று கேட்கும் பொழுது அப்பொழுதும் இதே பதிலே இந்த சஹாபி சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் யோசிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது முதலாவதாக கேட்கும் பொழுதே நாம் பதில் சொல்லிட்டோம், திருமணம் முடிப்பதற்கு எந்த விதமான தயாரிப்பும் என்ற இல்லை, மகர் கொடுப்பதற்கு எந்த விதமான தகுதியும் என்ற இல்லை, அதனால நான் திருமணம் எப்படி நான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதலாவதாகவே நான் சொல்லிட்டேன். பிறகு இரண்டாவதும் கேட்குறாங்க, மூன்றாவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்களே அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எதை எதிர்பார்க்கின்றார்களோ என்பதாக நினைத்து கொண்டு இனி அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்து இதே கேள்வியை கேட்டால் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பதிலை சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கேள்வியை நான்காவதாகவும் கேட்க அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அந்த சாபி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்படி என்று சொன்னால் நீங்களே எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்பதாக அந்த சாபி சொல்கின்றார்கள். இவர் சொன்ன மாத்திரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களிடத்திலே உங்களால் முடிந்த எனது தொகையை கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், அதன் மூலமாக இவருக்கு மகர் தொகையை எனது வாங்கலாம் என்பதாக சொல்லும் பொழுது பல்வேறு சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த பொருட்களின் மூலமாக ஒரு தங்க நாணயம் வாங்கப்படுகிறது, ஒரு தங்க பொருள் வாங்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பேர்த்தம்பளம் கொட்டை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தங்கம் அவருக்காக வேண்டி மகர் கொடுப்பதற்காக வாங்கப்படுகிறது. அந்த மகர் தொகையை வைத்து அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்கள். அன்பாந்த சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அடுத்தவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை மதினாவில் இருந்த அந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு முறை சரியான வறட்சி ஏற்படுகிறது, தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, கிணறுகள் எல்லாம் வத்தி போய்விட்டது, ஒரு சில கிணறுகளில் மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது. அதிலே ஒரு யூதனுடைய கிணறு அவனுடைய கிணறுலே தண்ணீர் அதிகமாக இருக்கிறது, வத்தாமல் இருக்கிறது. அவனுடைய பெயர் ருமான் அல் ஜிவார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன், ருமான் இப்னு ஜிஃபார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதனுடைய கிணத்தில் மட்டும் தண்ணீர் தளம்ப தளம்ப இருக்கிறது. மக்கள் எல்லாம், முஸ்லிம்கள் எல்லாம் அவனுடைய கிணற்றுக்கு போய் தான் தண்ணி பிடிக்கிறாங்க. அவன் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு எப்பவும் இல்லாத அளவிற்கு காசை அதிகமாக வசூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிடத்தில் ஒரு ஏளனம் செய்கின்றார்கள், யார் இந்த கிணறை வாங்கி பொது விநியோகத்திற்காண்டி கொடுத்து விடுகின்றாரோ, யார் இந்த கிணறை வாங்கி பொது விநியோகத்திற்காண்டி கொடுத்து விடுகின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ஏளனம் செய்கின்றார். அவர் வாங்கி பொது விநியோகத்திற்காண்டி கொடுத்தார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்ன மாத்திரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உஸ்மான் பின் அஃபான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி அந்த யூதனத்தில் போகின்றார்கள். ஜிஃபார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதனத்தில் போகிறாங்க. இவர்கள் ஏற்கனவே சிறந்த வியாபாரியாகவும் இருக்காங்க. அந்த யூதனத்தில் போகிறாங்க. அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த கிணறை நான் வாங்கிக்கிறேன், இது என்ன ரேட்டு, என்ன அமௌண்ட்டு சொல்லி, நீ எவ்வளோ சொன்னாலும் சரி அதை நான் கொடுப்பதற்கு தயார், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்கின்றார்கள். அவன் தர்றதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா அதுக்கு மவுசு அதிகம், மக்கள் எல்லாம் அதிகமாக வாழ்ந்து அவனுடைய கிணத்துல தான் தண்ணியை பிடிச்சிட்டு போகிறாங்க. வளமையாக வாங்க காசை விட அதிகமாக காசு போட்டு அது அதிகமாக காசு சொன்னாலும் மக்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. வேறு சூழ்நிலை இல்லை, வறட்சியாக இருக்குது, பஞ்சமாக இருக்குது, தண்ணி வேணும், அவனுடைய கிணத்துக்கு தான் போகணும் என்கின்ற நிலையிலே அவன் அந்த கிணறை விற்பதற்கு தயாராக இல்லை, தரமாட்டேன் அப்படிங்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீ என்ன விலை சொன்னாலும் ஓகே, அதோடைய மதிப்பு உதாரணத்துக்கு 100,000 ரூபா என்று சொன்னால் நீ 10,00,000 ரூபா சொன்னாலும் நான் அதை வாங்குறதுக்கு தயார், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த கிணத்தை கொடு என்பதாக சொல்கிறாங்க. அந்த மனிதன் தருவதற்கு தயாராகவே இல்லை, இல்லை என்னால் தர முடியாது, நான் தர்றதுக்கு நான் அந்த ஆயத்தமாக இல்லை என்பதாக அந்த மனிதன் சொல்லிவிடுகின்றான். அந்த யூதன் சொல்லிவிடுகின்றான். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அவன்கிட்ட, சரி நான் கிணத்தை அன்னைக்கு எனக்கு தர வேணாம், இதில் நமக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், கிணறை ஒரு நாள் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், ஒரு நாள் நீ பயன்படுத்திக்கோ,
இன்னைக்கு திங்கக்கிழமை ஆயிடுச்சு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமை நான், சனிக்கிழமை நீ, திருப்பி ஞாயிற்றுக்கிழமானா திங்கக்கிழமை நீ. இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் பயன்படுத்திக்கிறேன், அதே போல மீதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ பயன்படுத்திக்கோ. இதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லு, அந்த அமௌண்ட்டை நான் கொடுக்கிறேன். இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம், கிணறை நம்ம ரெண்டு பேருமே பகிர்ந்து கொள்வோம் என்பதாக சொல்லும் பொழுது அந்த யூதன் அதுக்கு ஒத்து வருகிறான். சரி ஓகே, நீங்கள் ஒரு நாள் பயன்படுத்துங்க, நான் ஒரு நாள் பயன்படுத்திக்கிறேன், இதுதான் அமௌண்ட்டு, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கி கொண்டு உஸ்மான் ரலி அவங்களுக்கு அந்த கிணறை கொடுத்து விடுகின்றான். அன்பாந்த சகோதர நண்பர்களே, உஸ்மான் ரலி அவங்களுடைய நாள் என்று வருகிறதோ அன்னைக்கு அனைத்து மக்களையும் அனைத்து மதினாவாசிகளையும் வர வைத்து அவங்க கிணறிலிருந்து தண்ணீரை தானமாக ஃப்ரீயாக எந்த விதமான காசும் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ எல்லா மக்களும் அந்த நாளில் வந்து தனக்கு தேவையான அனைத்து தண்ணீரையும் பிடிச்சி போயிடறாங்க, மறுநாள் தேவை கிடையாது. மறுநாள் சனிக்கிழமை வரும் பொழுது அவங்களோட கிணறுக்கு யாருமே வருது கிடையாது. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது அனைத்து மக்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க, அனைத்து மக்களும் வராங்க, வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு ஃப்ரீயாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்துட்டே இருக்கான், அடடா நம்முடைய நாள் வரும்போதெல்லாம் யாரும் வர்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மீண்டும் கூப்பிடுறான். அப்பா இந்தாங்க, இந்த கிணறை பகுதி பகுதியாக பிரித்தோம் இல்லையா, இனி அப்படி வேண்டாம், மொத்த கிணறையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான அமௌண்ட்டு மட்டுமே எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருங்க என்பதாக சொல்லி கிணறை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். அன்பாந்த சௌர நண்பர்களே, மார்க்கம் என்று வந்து விட்டது என்று சொன்னால், பொதுமக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று சொன்னால், அதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்வதற்கும் அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள். இதே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவ்வக்க சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இதே போன்று பசி பட்டினியினாலே மக்கள் வாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதே போன்று பசி பட்டினியினாலே சரியான விளைச்சல் இல்லாததினாலே மக்கள் எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் சிரமப்படக்கூடிய நிலை, அவ்வளவு நிலை ஏற்பட்டது. அப்போ நடுநிலையாக இருக்கிற மக்கள், கொஞ்சம் வசதியாகிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏழை மக்களுடைய நிலைமைகள் இன்னும் மோசமாக இருந்தது. அதே சமயத்தில் இதே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தாங்க. அவரிடத்தில் அந்த வியாபார பொருட்களை எல்லாம் வாங்குவதற்காக வேண்டி சிரியாவிலிருந்து சிறு சிறு வாணிபர்கள் வராங்க. அந்த சிறு சிறு வாணிபர்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வாணிப பொருட்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி வைத்திருக்கீங்களே இந்த வாணிப பொருட்கள், இந்த வாணிப பொருட்கள் எல்லாம் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு போயிடறோம், அதற்காக வேண்டி தான் நாங்கள் உங்களிடத்தில் இந்த வாணிபத்தை வாங்குவதற்காண்டி, இந்த பொருட்களை வாங்குவதற்காண்டி நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம் என்பதாக சொல்கின்றார். அந்த சமயத்தில் மிகப்பெரிய வறட்சி, மதினாலே மிகப்பெரிய வறட்சியான நிலவுகிறது. உஸ்மான் ரலியத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நான் உங்களுக்கு தர முடியாது, ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தரீங்க, இது அந்த பொருளுடைய மதிப்பு 1000 ரூபாய் என்று சொன்னால் நீங்கள் 2000 ரூபாய் தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் ஒருவரிடத்தில் ஒப்பந்தம் செய்துட்டேன், வியாபாரம் ஒப்பந்தம் செய்துட்டேன், அந்த வியாபாரம் ஒப்பந்தம் எவ்வளோ தெரியுமா, ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு இல்லை, ஒன்றுக்கு 10 மடங்கு பெருமானம் உள்ள ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அந்த வியாபாரிக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிடுச்சு, அப்படி எப்படிப்பா 1க்கு 2 மடங்கு தரதே பெரிய விஷயம், 1க்கு 10 மடங்கு உனக்கு தரேன்னு சொன்ன அந்த வியாபாரி யாரு, எனக்கு கொஞ்சம் காட்டேன் சொல்லேன் பார்ப்போம் என்பதாக அந்த சிறிய நாட்டு வியாபாரிகள் கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவன் தான் என்னை ஒரு ரப்பு, டப்புக்கு நான் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையிலே நான் கொண்டு வந்திருக்கிற அனைத்து வியாபார பொருட்களை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அவன் 1க்கு 10 மடங்கு தருவதாக கூறியிருக்கின்றான், எனவே நான் என்னுடைய வியாபார பொருட்கள் அனைத்தையுமே இந்த மக்களுக்கு தான தர்மமாக வழங்கிவிட்டேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பாந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மூமியுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல்லு, நம்முடைய செயல் அனைத்துமே அடுத்தவர்களுக்கு நஃபாளிக்கக்கூடியதாக பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களாலே அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் என்று சொன்னால், அடுத்தவர்களிடத்திலே நல்ல விஷயங்களை உங்களாலே பேச முடியும் என்று சொன்னால் நல்லதை பேசுங்கள். அப்படி உங்கள் நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரமாட்டேங்குது, அடுத்தது பற்றி நல்ல விஷயங்கள் உங்களால் பேச முடியல, வேறு மாதிரியான வார்த்தைகள் வேறு மாதிரியான சொற்கள் தான் உங்களுடைய நாவிலிருந்து வருது என்று சொன்னால், அது சமயத்தில் நீங்கள் வாய்மூடி இருப்பது நீங்கள் பேசுவதை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே அன்பாந்த சகோதரர்களே,
எதை கூறினமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக.